श्री गुरुभ्यो नमः। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाध्यासु मनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्यासिः तं नमामि गजाननम्। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः। दोर्भिर्युक्ता चतुर्भिस्फटिकमणिमयीमक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दुशङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविता शाखां वन्दे वाल्मीकिकोकिलं यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्तं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषं गोष्पदीकृतवारीशं मशकीकृतराक्षसं रामायणमहामालारत्नं वन्दे अनिलात्मजम् अञ्जनानन्दनं वीरं जानकी शोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम् उल्लङ्घ्य सिन्धोसलिलं सलीलं यशोगवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाहलङ्कां नमामि तं प्राञ्जलिराञ्जनेयम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्जनाद्रिकमनीयविग्रहं पारिजाततनुमूलवासिनं भावयामि पवमाननन्दनम्। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारिपरिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकं मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पगमासने मणिमये वीरासने संस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलं। वामे भूमिसुता पुरस्तु हनुमान् पश्चात् सुमित्रासुतः शत्रुघ्नो भरतश्च पार्श्वदलयोर्वायुवादिकोणेषु च सुग्रीवश्च विभीषणश्च युवराट् तारासुतो जाम्बवान् मध्ये नीलसरोजकोमलरुचिं रामं भजे श्यामलं। रामं रामानुजं सीतां भरतं भरतानुजं सुग्रीवं वायुसूनुं च प्रणमामि पुनः पुनः। चरितं रघुनाथस्य शतकोटिप्रविस्तरम् एकैकमक्षरं पुंसां महापातकनाशनं वाल्मीकिगिरिसम्भूता रामाम्भोनिधिसङ्गता श्रीमद् रामायणी गङ्गा पुनातिभुवनत्रयं वाल्मीकेर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादं को न याति पराङ्गतिम्। जानकीकान्तस्मरणं जय जय राम राम आञ्जनेयस्वामिनः जय। கல்யாண குணங்கள் நிரம்பி இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுடைய அவதார வைபவத்தை அனுபவிப்போம். மேலும் தனுர்பஞ்சனம் அப்படிங்கிற பெரிய மகத்தான விஷயத்தை அனுபவித்தோம். அதுக்கப்புறம் யார் ஜனக மகாராஜா சொன்னா அப்படி யார் இந்த தனுசை அசக்கியராலோ இல்லைன்னா தூக்கி ஞானேற்றாலோ அவளுக்கு தான் என் பெண்மணியை
சீதா பிராட்டியை, அதாவது எனக்கு உயிருக்கு மூச்சுக்கு மேலாக நினைக்க கூடின சீதா பிராட்டியை கொடுப்பேன் என்று சங்கல்பம் பண்ணியிருந்தார். அதேபடி ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவும் தனுசை பங்கம் பண்ணினார், ரெண்டு துண்டாக்கினாரே இல்லையோ, அதனால ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவுக்கே சீதா தேவியை கொடுக்கலாம் அப்படின்னு தீர்மானித்து அவளுடைய அந்த குரு வசிஷ்ட முனிவர் விஸ்வாமித்ர முனிவர்கிட்ட எல்லார்ட்டையும் அவளுடைய அனுமதியோட தசரத மகாராஜாவிட்ட தெரிவிக்கணும் என்கின்றதுக்காக அந்த ஜனக மகாராஜா எல்லாரையும் கூப்பிட்டுட்டு மந்திரிமாரை எல்லாம் வருத்தி அவள்கிட்ட சொல்றா, நீங்க போய் அயோத்தியால போய் அவளை பகுசீக்கிரமா கூட்டின்னு வந்துடுங்கோ, ரொம்ப தாமசம் வேண்டாம் என்று சொல்ல, அப்படியே ஆகட்டும் என்று இவாளாம் அயோத்தியாபுரிக்கு போறா. தசரத மகாராஜாட்ட ஜனகருடைய விஷயங்களை, அதாவது ஜனக மகாராஜா என்னெல்லாம் சொன்னாலோ அதெல்லாம் தெரிவிக்கிறதுக்காக தூதர்கள் அங்க போய் சொல்றா. எப்படி சொல்றா, என்ன சொன்னா அப்படிங்கிறது இன்னைக்கு அனுபவிக்கலாம். 68வது சர்க்கம். ஜனகேன சமாதிஷ்டா தூதாஸ்தே க்ளாந்தவாஹனாஹ த்ரிராத்ரமுஷிதா மார்க்கே தேயோத்யாம் பிராவிஷன் புனீம். ஜனக மகாராஜாவினால ஆர்டர் பண்ணப்பட்ட தூதர்களெல்லாம் வாகனங்களில் ஏறி மூணு ராத்திரி அங்கேயே தங்கி அவர்கள் வந்து அயோத்தியாபுரியில் பிரவேசம் பண்ணினார்கள். ராஜ்யோ பவனமாசாத்ய துவாரஸ்தானிதமப்ருவன் சீக்கிரம் நிவேத்யதாம் ராஜ்ஞி தூதான்னோ ஜனகஸ்ய ஜ இத்யுக்த்வா துவாரபாலாஸ்தே ராகவான் ராகவாயன்யவேதயன். அந்த சக்கரவர்த்தியுடைய அரண்மனையில் பவனம் அவளுடைய ஆத்துக்கு போன சமயம் துவாரபாலர்கள் இப்படி சொன்னான், துவாரபாலர்கள் இருப்பாளையோ அவர்கள்ட்ட ஜனக மகாராஜா, ஜனக மகாராஜா அனுப்பின தூதர்களாக்கும் நக ஜனகஸ்ய தூதான் ராஜ்ஞே சீக்கிரம் ச நிவேத்யதாம், நாங்கள் ஜனக மகாராஜா சொல்லி அனுப்பி வந்த தூதர்களாக்கும் என்ற விஷயம் வேகம் போய் உங்களுடைய சக்கரவர்த்திட்ட சொல்லுங்கோ அப்படின்னு காவல்காரர்கிட்ட சொன்னாலாம். இவா அந்த காவல்காரா துவாரபாலகர்கள் நேராக போய் தசரத மகாராஜாட்ட போய் இப்படி சொன்னா, இப்படி ஜனக மகாராஜா அனுப்பின வந்தவா இருக்கா, அவ என்ன சொல்றா அப்படிங்கறதும் சொல்றா. தே ராஜவஜனா தூதா ராஜவேஷ்ம பிரவேசிதாஹ ததிருஷுர் தேவ சங்காசம் பிரத்தம் தசரதம் ருப. தூதர்கள் ராஜாவுடைய ஆஜ்ஞையினால வேகம் கூட்டின்னு வாங்க அப்படியா அப்படின்னு ராஜா கேட்கறா. ஓ, ஜனக மகாராஜா அனுப்பியிருக்காளா, வேகம் கூட்டின்னு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த தேவ சதிருஷமானவரும் விருத்தம் வயசானவருமான தசரத மகாராஜா கூட்டின்னு வாங்க சொன்னதும் அந்த ராஜாவை பார்த்தாலாம் இந்த தூதர்கள் உள்ள கூட்டிட்டு போனா. பத்தாஞ்சலி புட்டா சர்வே தூதா விகத சாத்வசாஹ ராஜானம் பிரணதா வாக்கியம் அப்ருவன் மதுராட்சரம். தூதர்கள் ராஜாவை பார்த்த உடனே ஆஹா, எப்பேற்பட்ட தேஜஸ்வியா இருக்கார். அந்த தேஜஸ்வியான மகாராஜாவை பார்த்த உடனே கையெடுத்து கும்பிடதானே தோணும். அதே மாதிரி அவள் ரெண்டு பேரும் கையெடுத்து வணங்கிண்டு சாந்த சித்தமாக அவள் எந்துக்கு வந்தாலோ அந்த விஷயங்களை சொல்கிறதுக்காக வாயை திறந்தார்கள். மதுரமான வார்த்தையால் சொன்னார்கள். என்ன சொன்னா, ராஜசிம்ஹா மகாசத்வ ரகுசிரேஷ்டா பரந்தப மைதிலோ ஜனகோ ராஜா சாக்னிஹோத்ர புரஸ்கிருதம் குஷலம் சாவ்யயம் செய்வ சோபாத்யாய புரோஹிதம். ராஜசிம்ஹா நன்கு அந்த தூதர்கள் மந்திரிமார்களையோ அவெல்லாம் நன்கு எப்படி பேசணும்னு நன்னா தெரிஞ்சு வச்சுருக்கா. ராஜசிம்ஹா அப்படின்னு கூப்பிடுறா. ராஜசிம்ஹா மகாசத்வ அதி புண்ணியமானா இருக்கக்கூடவரே, பரந்தபா க்ஷத்ரிய தர்மத்துல அதி விசேஷமான அனுஷ்டானங்கள் எல்லாம் மன்னா பண்ணக்கூடியவர், ரகுத்தமா ரகுகுல சிரேஷ்டா மைதிலா ஜனகா ராஜா சாக்னிஹோத்திரம் புரஸ்கிருதம் ச, அதாவது மிதிலாதிபனான ஜனக மகாராஜா பூஜைக்க பூஜை பண்ணப்பட்ட அக்னிஹோத்திரங்கள் எல்லாம் செய்யக்கூடியவரும் உபா சோபா
அத்தியாய புரோஹிதம் ச உபாத்தியாயர்கள் கூடியும் புரோஹிதர்கள் கூடியுமான உங்களை உங்களுடைய குசல குசலம் ஏவ உங்களுடைய க்ஷேமமானத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டார் அப்படின்னு சொல்கிறார். அதாவது எப்போவுமே வந்து சௌக்கியமாக கேட்போமே. அதேபடி அந்த ஜனக மகாராஜாவுடைய பெருமையை சொல்கிறார். தூதர்கள் எப்பவுமே வந்தவாளை பற்றி சொல்லப்படாது. இதா விவாகம் நிச்சயம் பண்ணியிருக்கா, நீங்கள் வரணும்னு சொன்னால் அப்படின்னு சொல்லாமல் அவளுடைய பெருமை, அவளுடைய ராஜாவுடைய பெருமையை சொல்லிட்டு வந்து முதல்ல நீங்கள் சௌக்கியமாக குஷலம் கேட்கறது வழக்கம். ஒரு ராஜா ராஜா நேராக போய் பேசினா எப்படி இருக்குமோ அதேபடி தூதர்கள் அந்த கர்த்தவியத்தை பண்ணணும். அப்படியே இந்த தூதர்கள் சொல்கிறா, உங்களுடைய நித்திய அக்னிஹோத்திரியான அவர், புரோஹிதர்களும் உபாத்தியாயர்கள் எல்லாம் கூடின அவர் உங்களுடைய க்ஷேமத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டி ஆசைப்பட்டார். முகுர் முகுர் மதுரையா ஸ்னேக சம்யுக்தையாகிறா ஜனகஸ்துவாம் மகாராஜா ஆபிருச்சதே சபுஸ்சரம் சப்புரஸ்சரம். ஜனக மகாராஜா பரிஜனங்களை கூட்டிண்டு மதுர வசனத்தால் உங்களுடைய க்ஷேமம் என்னது அப்படின்னு கேட்டுருந்தார். பிருஷ்டுவா குஷலம் அவ்யக்ரம் வைதேகோ மிதிலாதிபா, மிதிலாதிபனான ஜனக மகாராஜா க்ஷேமத்தை கேட்டார். அதுக்கப்புறம் கௌஷிக முனியோடைய அனுமதியோட அந்த விஷயத்தை வேண்டா மாதிரி சொல்ல தொடங்கினாரா. என்னது அவர் ஒரு விஷயம் கூட சொன்னார் ஜனக மகாராஜா, அதை உங்களை தெரிவிக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். அந்த விஷயம் என்னது அப்படின்னா, பூர்வம் பிரதிஜா விகிதா வீரியசுல்கா மம ஆத்மஜா ராஜானஸ்ச கிருதா மர்ஷா நிர்வீர்யாமிமுகீ கிருதாக. என்னுடைய புத்திரி சீதாதேவி, அந்த சீதாதேவிக்கு விஷுல்கா வீரியசுல்கா அல்லவா வீரியம், அவ்வளோ வீரியம் இருக்கிறவாளுக்கு தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு ஒரு பிரதிஜை பண்ணியிருந்தேன். ஆனால் ராஜானஹாச்ச நிர்வீர்யாக, ராஜாக்கள் எல்லாம் வந்தா ஆனால் அவளுக்கு வேண்டபடி சக்தி இருக்கலை, நிர்வீரியர்களாக இருந்தார்கள். அதனால ரோஷமும் கொண்டார்கள், அவ சீதாதேவி அடையவும் இல்லை. சேயம் மமசுதா ராஜன் விஸ்வாமித்ர புரஸ்ஸரை எதிர்ச்சையாகதைர் வீரை நிர்ஜிதா தவ புத்திரகை. அப்பேற்பட்ட அந்த தனுசு அந்த வீரத்தை காட்ட முடியாமல் யார் எல்லாருமே தோத்து போயிட்டா. அப்படி இருக்கிறத மகாராஜா எல்லாராலையும் பிரார்த்தனை பண்ணக்கூடியன என்னுடைய புத்திரி பாக்யத்தினால விஸ்வாமித்ர மகர்ஷி கூட்டிகிட்டு வந்தார் உங்களுடைய பிள்ளை அல்லவா. ஸ்ரீராமரே எழுந்தருள் பண்ண வச்சார். எழுந்தருளி உங்களுடைய புத்திரர் தவ புத்திரைக நிர்ஜிதா, உங்களுடைய புத்திரன் அடைஞ்சார் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், சிம்பிளாக சுருக்கமாக சொல்லிவிடுறார். அதாவது தனுசு பங்கம் பண்ணி அவருடைய வீரியத்தை காட்டி என்னுடைய சீதா, என்னுடைய புத்திரியான சீதாதேவியை அடைஞ்சார் அப்படிங்கிற விஷயத்தை அழகாக எதிர்ச்சையாகத்தை வீரை, யாகத்துக்கு எதிர்ச்சியாக வந்தா ஏதோ பாக்யவசாலம் வந்தா வந்து அவங்களுடைய புத்திரர் நெடிவிட்டார் அடைஞ்சு விட்டார் என்னுடைய சீதாதேவியை அப்படின்னு சொல்ல, தச்சராஜன் தனுர் திவ்யம் மத்யம் பக்னம் மகாத்மனா ராமேண ஹி மகாத்தேஜோ மகத்யாம் ஜனசம்சதி. மகாதேஜஸ்வியான ராஜா மகாத்மாவான ஸ்ரீராமரால ஜனக்கூட்டங்கள் எல்லாம் பார்த்துன்னு இருக்கிறத நடுவில் திவ்யமான அந்த தனுசையும் என்ன பண்ணினார், மத்தியே பக்னம் ஹி நடுகுல முறித்து போட்டார். அஸ்மை தேயாமயா சீதா வீரியசுல்கா மகாத்மனே பிரதிஜாம் கர்த்துமிச்சாமி ததனு ஜாத்துமர்ஹசி. அப்படி அவர் அவருடைய வீரத்தை காட்டி என்னுடைய புத்திரியான சீதாவை நான் யாருக்கு வீரியசுல்கருக்கு கொடுப்பேன் அப்படின்னு நான் என்னுடைய பிரதிஜை இருந்ததே இல்லையோ அதை நிறைவேற்றினார். அப்படி என்னுடைய சீதாவை விவாகம் பண்ணி கொடுக்கறதுக்கு சீதாம் தேயா பிரதிஜாம் கர்த்தும் இச்சாமி, என்னுடைய சீதையை உங்கள் ராமருக்கு கொடுக்கணும், என்னுடைய பிரதிஜையை நிறைவேற்றணும் என்று ஆசைப்படுறேன். அதுக்கு உங்களுடைய அனுஜ்ஞாதம் அர்ஹசி, உங்களுடைய அங்கீகாரம் எங்களுக்கு வேணும், அதாவது உங்களுடைய அனுமதி வேணும் அதற்காக. ஏன்னா அவருடைய புத்திரர் அல்லவோ, அதனால் உங்களுடைய அனுமதி வேணும் என்று சொல்ல, சோபாத்யாயோ மகாராஜ புரோஹித புரஸ்கிருதா சீக்கிரமாகச்ச பத்ரம் தே திருஷ்டும் அர்ஹசி ராகவோ. மகாராஜா ஸ்ரீ லக்ஷ்மணர் லக்ஷ்மண் ராம லக்ஷ்மணர்கள் கடாட்சம் பண்ணி அவள் வந்து என்னுடைய, அதாவது ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஏற்பட போகிறது இல்லையோ, அதனால் அவள் ரெண்டு பேரும் சன்னத்தனாக இருக்கா,
நீங்கள் புரோகிதர்கள் உபாத்தியர்கள் எல்லாரும் எல்லாருமா சேர்த்து உங்களுடைய எல்லாரும் உபாத்தியர்கள் புரோகிதர்கள் எல்லாம் சேர்த்துட்டு சீக்கிரமாகச்ச வேகம் வாங்கோ இங்கே உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். பிரதிஜா மம ராஜேந்திர நிவர்த்தயிதுமர்ஹசீம் புத்திரயோருபயோ பிரீதிம் லப்ஸ்யசே வீரியநர்ஜிதாம் ராஜசிரேஷ்டா. என்னுடைய பிரதிஜையை நிறைவேற்றுறதுக்கு உங்கள் உங்களுக்கு மனசுண்டாகட்டும். ஏன்னா என்னுடைய பிரதிஜை நீங்கள் முடியாது சொன்னால் நடக்காது இல்லையோ ஜனக மகாராஜாக்கு. அப்போ நீங்கள் நிச்சயமாக மனசு வைக்கணும். இந்த புத்திரர்களுடைய வீரியத்தை அதுக்கு பலன் ஏற்படணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் என்று சொல்ல, ஏவம் விதேகாதிபதிம் பதிஹி மதுரம் வாக்கியம் அப்ரவீத். விஸ்வாமித்ர முனிவருடைய அனுமதி அடைஞ்ச சதானந்தரும் இதே அபிப்பிராயம் தான் அவருக்கு. மேலும் சோபனமான இப்படி விதேகராஜாவான ஜனகன் இதே மாதிரி நல்ல சோபனமான வர்த்தமானத்தை சொன்னார் அப்படின்னு இந்த தூதர்கள் சொன்னதும், ராஜா நாகச்சசியதி அதாவது நரோத்தமன் ரகுவம்சாத்தன் மகாராஜா நீங்கள் இப்பவே வாங்கோ ராஜன் ஆகச்சசி இப்பவே வாங்கோ அப்படின்னா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு அந்த தூதர்கள் சொன்னதும், சக்கரவர்த்தி ஏதோ ஒரு மௌனமா விரதா இத்தித்வா விரதா தூதா ராஜகௌரவ சங்கிதாக. சக்கரவர்த்தி இதெல்லாம் சொல்லி கேட்டதும் ஒரு மௌனமா இருந்தாராம். இந்த மகாராஜா தூத வாக்கியத்தை கேட்டதுக்கு அப்புறம் என்னாச்சு சட்டுன்னு முடிச்சதும் பரமஹர்ஷிதா பரம சந்தோஷம் ஏற்பட்டுதான். மேல என்னாச்சாம் அங்க நடந்ததுல வசிஷ்டரும் இருந்தார், வாமதேவர் இருந்தார், மந்திரிகள் எல்லாரும் இருந்தார், இவா எல்லாரும் இதே நல்லது நல்லது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டா அப்படின்னு சொன்னதும், கௌசல்யானந்தவர்தனான ஸ்ரீராமர் தன்னுடைய பிராத்ராவோட லக்ஷ்மணியும் கூட்டிந்து குஷிகபுத்திரன் விதேக ராஜ்யத்தில் இருக்கா என்று சொல்ல, அதனாலதான் தன்னுடைய புத்திரிக்கு அந்த விவாக மகோத்சவம் நடத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறார் அப்படின்னு இந்த காரியம் எல்லாம் உங்கள்கிட்ட சொல்லி உங்களை ரொம்ப லேட் பண்ணாம அழைச்சிட்டு வரத்துக்காக எங்கள்கிட்ட சொல்லியிருக்கார் ராஜா அப்படின்னு சொல்ல, மந்திரிகள் எல்லாம் உங்களுடைய மந்திரிகள் மகர்ஷிகள் நீங்கள் உங்களை மட்டும் கிடையாது இந்த அயோத்தியா ஒரே அழைச்சிட்டு வாங்க அப்படிங்கறதான் சொல்லியிருக்கா. மகர்ஷிகள் எல்லாரையும் கூட்டிண்டு வரணும் சொன்னதும் அந்த தசரத ராஜாக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வசிஷ்டரே சொல்லிவிட்டாரே ஆஹா குருவோடைய பரிபூர்ண அனுகிரகம், ராஜாவே வந்து இப்படி வீரியத்தை காட்டி தன்னுடைய ராமரை வேணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு இல்லையோ, பரம சந்தோஷம். ஆஹா சந்தோஷம் இப்போ ஏற்பட்ட பாக்கியமா அப்படின்னு தசரத மகாராஜா சந்தோஷமா இருந்துட்டு அப்படியே ஆகட்டும், இன்னைக்கு இங்கே தங்கி நாளைக்கு நிச்சயமா கிளம்பலாம் அப்படின்னு சொல்றார். மந்திரினோ பாடமித்யாஹு சஹசர்வை மகர்ஷி பீம் சுப்ரீதாபிரவீத் ராஜா ஸ்வோ யாத்ரேதி சமந்திரினா. நம்ம வந்து இங்கே தங்குங்கோ, வந்தவ அந்த தூதர்கள்ட்டெல்லாம் சொல்லி வந்தவர்கள்ட்டெல்லாம் படுத்துக்கோங்கோ நன்னா சாப்பிடுங்கோ, நாளைக்கு நிச்சயமாக ஸ்வஹானா நாளைக்குன்னு அர்த்தம், யாத்ரா இது நாளைக்கு யாத்திரை பண்ணலாம் அப்படின்னு கல்பனை பண்ணினாராம். மந்திரி நஸ்து நரேந்திரேன ராத்திரிம் பரமசத்கிருதாக ஊஷுகு பிரமுதிதா சர்வே குணை சர்வை சமன்விதாக. அந்த தூதர்கள் வந்ததுக்கு அவளுக்கு இவர்களுடைய பதில் ரொம்ப க்ரூஷியல் அல்லவோ, ஏன்னா இவர் இல்லையே சொல்லிட்டா இது எப்படி நம்ம ஜனக மகாராஜாட்ட போய் சொல்றது அப்படின்னு நான் பயங்கர தபிச்சுன்னு இருந்தா. ஆனா தசரத மகாராஜாக்கு சந்தோஷம் ஏற்பட்டது இந்த செய்தி கேட்டதும், ஆஹா நம்ம வந்த காரியம் பரிபூர்ணமாச்சே அப்படின்னு அவளும் பரம சந்தோஷம் பரம திருப்தி அடைஞ்சா. அன்னைக்கு ராத்திரி அழகான சுப செய்தி கேட்டு சந்தோஷம் அடைஞ்ச மந்திரிகள் எல்லாரும் நல்லா சத்காரம் பண்ணினான். ஏன்னா தசரத ராஜா இதுக்கும் குறைவே வைக்க மாட்டாராம், யார் வந்தாலும் நல்லா மிருஷ்டான போஜனம் கொடுத்து சௌக்கியமா வச்சுக்கிறான். அதே மாதிரி இந்த தூதர்களை மந்திரிகள் எல்லாரையும் மகாராஜாவால் நல்லா சத்காரம் பண்ணப்பட்டு எல்லா வஸ்துக்களும் சர்வை சமன்விதாக உபச்சாரம் பண்ணப்பட்டு எல்லா வஸ்துக்களாலையும் உபச்சாரம் பண்ணப்பட்டு அன்னைக்கு ராத்திரி ஊஷுகூன் அந்த ராத்திரி கழித்தார் அப்படின்னு சொல்லி அந்த சர்க்கம் பூர்த்தி. இத்தியார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவியே பாலகாண்டே அஷ்டஷஷ்டிதம சர்கஹ ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. மேற்கொண்டு
தசரதருடைய தசரதர் ராஜா மிதிலா மிதிலாக்கு எழுந்தருளக்கூடின அற்புதமான அத்தியாயம். ததோ ராத்திரியாம் வியதீதாயாம் சோபாத்யாய சபாந்தவா ராஜா தசரதோ ஹிருஷ்டஹ சுமந்திரம் சுமந்திரமிதம் அப்ரவீத். ராத்திரி முடிஞ்சு பகல் வந்துடுத்தான். உபாத்தியாயம் சகிதம் பந்துஜன சகிதமா எல்லாரையும் கூட்டிண்டு சந்தோஷமாக தசரத ராஜா சுமந்திரரையும் கூட்டிண்டு சுமந்திரர் அழைச்சுண்டு சொல்றார். அத்யா சர்வே தனாத்யக்ஷா தனமாதாய புஷ்கலம் விரஜந்த்வக்ரே சுவிஹிதா நானாரத்ன சமன்விதாஹ. இப்பவே பண்டாராத்தியக்ஷர்கள் எல்லாரும் எல்லா ஆபரணங்களையும் எடுத்துண்டு வேண்டபடி பணங்கள் எல்லாம் தனம் அல்லவா என்னெல்லாம் தினம் வேணுமோ அதெல்லாம் எடுத்துண்டு அவளுடைய கிருத்தியங்களை ஸ்ரத்தையா பண்ணிட்டு யாத்திரை தொடங்கட்டும். ஒரு கல்யாணத்துக்காக வல்லவோ போறா, அதனால இந்த தனாத்தியக்ஷாக தனத்தை காப்பாத்துறவா எல்லாரையும் கூட்டின்னு வந்து எல்லா ஆபரணங்கள் தனங்கள்லாம் சேகரம் பண்ணிட்டு வாங்கோ கிளம்பலாம் அப்படின்னு யாரு சுமந்திரர்கிட்ட சொல்றான் தசரத மகாராஜா. சதுரங்க பலம் சாபி சீக்கிரம் நிர்யாது சர்வசஹ மமாத்யா சமகலமகாலம் சயான யுக்யமனுத்தமம். பல்லக்கு தேரு போன்ற விஷயங்கள் எல்லாம் சதுரங்க சைன்யத்தோட கூட்டிண்டு இது இப்பவே நடக்கட்டும், என்னுடைய ஆத்னி இப்பவே நடக்கணும் அப்படின்னு தசரத மகாராஜா சொல்றார். அப்போ ஒருத்தரோ ரெண்டோ பேரும் எல்லாம் லட்சக்கணக்கில் ஆள்கார் அயோத்தியாலேருந்து புறப்படுறார்கள். வசிஷ்டோ வாமதேவஸ்ச ஜாபாலிரத காஷ்யபஹ மார்க்கண்டேய சுதீர்காயுஹும் இந்த பிராமணோத்தமர்களான வசிஷ்ட மகர்ஷி, வாமதேவ மகர்ஷி, ஜாபாலி மகர்ஷி, காஷ்யம் மகர்ஷி, தீர்காயசு இருக்கக்கூடிய மார்க்கண்டேய மகர்ஷி, காத்யாயனி மகர்ஷி எல்லாரும் முன்னாடி யாத்திரை பண்ணட்டும், நாங்கள் பின்னாடி வரோம் அப்படிங்கிற மாதிரி தூதர்கள் கையை கூப்பிண்டு கால விளம்பம் பண்றார் அல்லவா. காலாத்திய எல்லாரும் அந்த ரதத்துல ஏறிண்டு சௌக்கியமா சஞ்சாரம் பண்றா. முன்னாடி அந்த ரிஷிகள் எல்லாம் போறா, பின்னாடி இந்த தூதர்கள், மேலும் இந்த தசரத மகாராஜா. இத்யுக்த்வா மகாதேஜா ராஜா தசரதோரதம் ஆருரோஹ யதா தானவ பகவான் ரகுநந்தனஹ. சூரிய பகவான் ஆட்டமா மகா தேஜஸ்வியான ரகுநந்தனமான அந்த தசரத மகாராஜா இப்படி சொல்லி ரதம் புறப்படட்டும் அப்படின்னு சொல்லி ரதத்துக்கு மேல ஏறி உட்கார்ந்தாராம். வச்சனாத்து நரேந்திரஸ்ய சாசேனா சதுரங்கினி ராஜானம் ரிஷபிஸ் சார்தம் பிரஜந்தம் பிருஷ்டதோன்வகா. ரிஷிகளை கூட்டிண்டு யாத்திரை புறப்பட்ட மகாராஜா ராஜகல்பனைப்படி எல்லாரும் சதுரங்க சேனமும் பின்னாடி தசரத மகாராஜாவை ப்ரொடெக்ட் பண்ணிட்டே வந்துதான். கத்வா சதுரஹம் மார்க்கம் விதேஹான் ராஜா து ஜனக ஸ்ரீமான் சுத்வா பூஜாம கல்பயது. நாலு நாள் ஆச்சா சதுரஹம் கத்வா, நாலு நாள் ஆச்சு. லாஸ்ட்ல எங்க வந்துட்டாராம், விதேஹான் அப்யுபேயிவான், விதேக ராஜ்யத்துக்கு ஜனக மகாராஜா வந்துட்டார். ஸ்ரீமானான ஜனக மகாராஜா ஜனக மகாராஜாவுடைய கோட்டையிலேயோ விதேக ராஜ்யம் தசரத மகாராஜா வந்ததும், தசரத மகாராஜா வந்துட்டார் அப்படிங்கிற அந்த சங்கதியை கேட்டதும் அதிதி பூஜைக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் சஜ்ஜமாக்கினாராம். ஏன்னா அவர் பேர்பட்டவர் தசரத சக்கரவர்த்தி. ஜனக மகாராஜா சாதா அந்த மிதிலா தேசத்துக்கு அதிபன் அவ்வளோதான். ஆனால் தசரதர் வந்து சக்கரவர்த்தி, அவள் சக்கரவர்த்தி வராரே தன்னுடைய ராஜ்யத்துக்கு, மிதிலா ராஜ்யத்துக்கு அப்படின்னு அவருக்கு வேண்ட அதிதி பூஜைக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் படபடபடபடாக சஜ்ஜம் பண்ணுறார். ததோ ராஜா நமாசாத்திய விரதம் தசரதம் நிருபம் ஜனகோ முதிதோ ராஜா ஹர்ஷம் ச பரமம் யயோ உவாச்ச நரஸ்ரேஷ்டோ நரஸ்ரேஷ்டம் உதான்விதம். அப்போ உள்ளம் குளிர்த்த ஜனக மகாராஜா வயோதிகனும் க்ஷத்ரியனுமா இருக்கக்கூடிய அந்த தசரத சக்கரவர்த்தியை போய் சென்று பார்த்து சந்தர்ஷனம் பண்ணி சந்தோஷம் கொண்டு உடனே
அதி சந்தோஷமா இருக்கக்கூடிய புருஷ சிரேஷ்டர் தசரத சக்கரவர்த்திய பார்த்து யாரு சொல்றா? ஜனக மகாராஜா சொல்றார், ஸ்வாகதந்தே மகாராஜ திஷ்ட்யா ப்ராப்தோசி ராகவ புத்திரயோருபயோ பிரீதிம் லப்ஸ்யசே வீரிய நிர்ஜிதாம். தசரத மகாராஜா, மகாராஜா பிராப்தி அசி, ஈரேழு உலகங்கள்லையும் பாக்ய விசேஷம்தான் நீங்க இங்க வந்தது. பிரீதியோடைய எங்களுக்கு எங்களுடைய சத்காரத்தை நீங்க வந்து உங்களுடைய உபச்சாரத்தை நீங்க மனசோடு ஏத்துக்கணும். உங்க ரெண்டு புத்திரர்களுடைய வீரத்தினுடைய பலமாக இந்த ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும்படியாக நீங்கள் வந்து எனக்கு அருள் பண்ணணும். உங்களுக்கு ஸ்வாகதம் அப்படின்னு சொல்றார். திஷ்ட்யா பிராப்தோ மகா தேஜா வசிஷ்டோ பகவான் ரிஷிஹி சஹ சர்வை த்விஜஸ்ரேஷ்டைஹி தேவைரிவ சதக்ரதுஹ. எல்லா தேவர்களையும் தேவர்களோட இந்திரன் எப்படி இருப்பார் இல்லவா? நிறைய எல்லா தேவர்களும் 33 கோடி தேவர்களும் டீ நின்றுருக்கார். நடுவில் இந்திரன் என்ன எப்படி ஜொலிப்பரோ அதே மாதிரி மகா தேஜஸ்வியான ரிஷியுமான வசிஷ்ட பகவான் பிராமண சிரேஷ்டர்களுடைய கூட்டத்தில் உட்கார்ந்துட்டு அப்பேற்பட்ட ஜொலிக்கிறாராம் வசிஷ்ட ரிஷி. வசிஷ்ட ரிஷி வந்ததில் எங்களுக்கு பரம சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறார் ஜனக மகாராஜா. திஷ்ட்யா மே நிர்ஜிதா விக்னா திஷ்ட்யா மே பூஜிதம் குலம் ராகவை சகபா சம்பந்தாத் வீரிய ஸ்லாகியர் மகாத்மபிஹி. எனக்கு இதுவரை இருக்கக்கூடிய உண்டான கஷ்டங்கள் எல்லாம் நீங்கிவிடுத்து, விக்னாகா எல்லா விக்னங்களும் நீங்கிவிடுத்து நம்ம சந்தோஷமா இருக்கேன். இது எங்களுடைய பாக்கியம் தான். திஷ்ட்யா திஷ்டியானா எங்களுடைய பாக்ய விசேஷம்தான். வீரிய ஸ்லாகைஹி வீரியத்தால் ரொம்ப ஸ்லாகியம் போன்ற மகாத்மாக்களான ராகவர்கள் இந்த பந்துத்வம் நம்மளுக்கு ஒரு பந்துத்வம் கிடச்சிருக்கே. சம்பந்தாத் எப்பேற்பட்ட சம்பந்தம், அதாவது பொதுவாக வாழ்க்கையில் சம்பந்தம் அப்படிங்கிறதே பெரிய விஷயம். நம்ம யாரு கூட பந்துத்வம் வச்சுக்கிறோம், யாரு கூட நம்ம பழகிறோம், யாரு கூட நண்பர்களாக வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அதுதான் நம்மளுடைய ஜீவிதத்தை வாழ்க்கையை குறிக்கிறது. நம்ம எந்த பாதையில் போனோம் அதுக்காக தான் நான் எப்போவுமே துஸ்ஸங்கம் வேண்டாம் சத்சங்கத்திலேயே இருக்கணும்னு சொல்கிறது. ஏன்னா சத்சங்கத்தை விட்டு ஒரு கால் அந்த பக்கம் வச்சுட்டோம்னா சட்டுன்னு நம்மளை மாயை பிடிச்சுண்டுடும். அச்சோ இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் எந்த நாமம் சொன்னால் என்ன பிரயோஜனம் கிடைக்க போகிறது, எதுவும் கிடைக்க போகிறது இல்லை அப்படிங்கிற துர்புத்தி ஏற்பட்டுடுமா. அதனால் துர்புத்தி வராமல் இருக்க சத்சங்கம் தான். நல்ல வாழ்க்கையே பேசினோம்னா நல்லதே நம்மளுக்கு வரும். கெட்ட வாழ்க்கை இப்போ ஒரு நல்ல மனுஷன் வந்து ஒரு கொள்ளை சங்கத்தில் போய் படுறான் அப்படின்னா அவனுக்கும் கொள்ளை தானே தோணும். அது எல்லாருமே தனக்கு கண்ணுக்கு நேராக ஆவாதான் இருக்கா, காதல அவளோட பேச்சுதான் கேட்கறது, பக்கத்துலேயும் அவதான் இருக்கா அப்படிங்கிறத எல்லாமே அந்த துஷ்சங்கம் அல்லவா? அதனால் துஷ்ட சித்தமாயிடும். அப்போ நம்ம ஜாக்கிரதையாக இருந்துக்கணும், நல்ல சங்கத்திலே இருக்கணும். அந்த சங்கம் எப்பேற்பட்ட பந்துத்துவமாக இருக்கணும். இப்போது பகவான் ராமர் குஹனை பார்த்து ஆத்மசகா அப்படிங்கிறா, ஆத்ம சமசகா அப்படின்னு குஹனை பார்த்து சொல்கிறா. அப்படின்னா என்ன, நீ வந்து ஆத்மசகாவை ஆக்கும்பா அப்படிங்கிறார். அதே மாதிரி நம்மளை ஒரு ஒரு பந்துத்துவம் ஒரு ஒரு பேர் போட்டிருப்போம், அண்ணா தம்பி அம்மா அப்பா அப்படிங்கிறத அனுப்போம். அதெல்லாம் எப்பேற்பட்டது அப்படிங்கிறது சேர்த்து வைக்கிறதெல்லாம் பகவத் கிருபை. நல்ல சஜ்ஜனங்கள், நல்ல ஒரு குரு, நல்ல ஒரு ஆத்மீயத்தில் நண்பனாக கிடைக்கிறது, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. ஆத்மீய சம்பந்தமாக கிடைக்கக்கூடியது பெரும்பாகியம், அது பகவானுடைய ஆசீர்வாதத்தால் தான் முடியும். அப்போது அதேதான் இந்த ஜனக மகாராஜாவும் சொல்கிறார். இந்த பந்துத்வம் அப்பேற்பட்ட பந்துத்வம் எதனால் வந்தது? ராமருடைய மகாத்மாக்களான அந்த லக்ஷ்மணர்களுடைய வீரியத்தால் ஏற்பட்ட இந்த பந்துத்துவத்தினால. மே குலம் பூஜிதம் திஷ்டியா, என்னுடைய குலமே பெருமை வாய்ந்திருக்கு, பெருமை ஏறிடுத்து. ஏன்னா ஜனக மகாராஜாவுடைய புத்திரி சீதாதேவி ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவுக்கு விவாகம் பண்ணி வைத்தார்னு சொன்னாலே பெருமை இல்லவோ ஜனக மகாராஜாக்கு. அப்படி சொல்கிறார், என்னுடைய குலமே விருத்தியாச்சு சுவாமின் அப்படின்னு சொல்லி. எங்களுக்கு புண்ணிய பலம்தான், ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கும், அதனுடைய பலன்தான் இப்பேற்பட்ட பந்தம் கிடச்சிருக்கு.
श्वः प्रभाते नरश्रेष्ठ निवर्तयितुमर्हसि यज्ञस्यान्ते नरश्रेष्ठ विवाह ऋषिसत्तमैः। हे नरोत्तमा, നാളേക്ക് കാർത്താല് ഋഷിവര്യരുകളെല്ലാം കൂട്ടിയിട്ട് യാഗം അവസാനം നാളേക്ക്, നാളേക്ക് യാഗപൂർത്തി, അത് മുടിച്ചതുക്കപ്പുറം നരശ്രേഷ്ഠ പുരുഷശ്രേഷ്ഠ നമ്മളുടെ വിവാഹം നിവർത്തയിതും അർഹസീ, വിവാഹ മഹോത്സവത്തെ തുവങ്ങി വെപ്പോം അപ്പിനു ഉങ്ങളുടെ അർഹസീം അപ്പിനാ ഉങ്ങളുടെ തിരുമനസ് ഇരിക്കണം, திருவுள்ளம் கனியணம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து மனசு வைக்கணும். இந்த யாகம் நாளைக்கு பூர்த்தியானதும் அடுத்த நாளைக்கு விவாக மகோத்சவத்தை துவங்கலாம் அப்படின்னு நீங்களும் அருள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தஸ்ய தத்வஜனம் ஷுத்வா ரிஷி மத்யே நராதிபஹ வாக்கியம் வாக்கியவிதாம் ஸ்ரேஷ்டஹ பிரத்யுவாச மஹீபதிம். ரிஷிகள் நடுவில் வச்சுட்டு இவர் இந்த பேச்சு சொன்னாரே இல்லையோ, இதை கேட்டுட்டு சக்கரவர்த்தி யாரு தசரத சக்கரவர்த்தி ராஜாட்ட சொல்றார், பிரதிக்ரஹோ தாத்ருவசஹ ஸ்ருதமே தன்மயா புரா யதா வக்ஷ்யசி தர்மஜ்ஞ தத்கரிஷ்யாமஹே வயம். நீங்க சொன்னது வாஸ்தவம் தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, பிரதிக்ரஹா தாத்ருவசஹ, நீங்க கொடுப்பவர், நான் வாங்கிக்கிறவர் இல்லவா. எப்பவுமே ஒரு தானம் என்னது வாங்கணும்னா, வாங்குறவாளுடைய சௌகரியம் பார்த்துட்டா கொடுப்பா கிடையாது இல்லவா, கொடுக்கறவாளோட சௌகரியம் பார்த்து வாங்குறவா வந்துக்கணும் கரெக்டா. அதே மாதிரி சொல்றா தசரத சக்கரவர்த்தி, நீங்கள் உங்களுடைய பொண்ணை கொடுப்பவர், கொடுக்கிற ஸ்தானத்துல நீங்க இருக்கேன், அதை வாங்கிக்கிற ஸ்தானத்துல நான் இருக்கேன், அதனால தாத்ருவசா உங்களுடைய என்ன இஷ்டமோ உங்களுக்கு எது தோணுறதோ அப்படியே நடக்கட்டும், நாங்கள் அதுபடி நடந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னதும், தர்மஜா நீங்கள் என்ன பண்ண சொல்கிறீளோ அது நான் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன், கரிஷ்யாமகே நான் அது பண்ணுறேன் அப்படின்னு சொன்னது. தர்மிஷ்டம் ச யசஸ்யம் ச வச்சனம் சத்யவாதினஹ ஸ்ருத்வா விதேஹாதிபதிஹி பரம் விஸ்மயமாகதஹ. அவருக்கு ஆச்சரியமாயிடுத்து விதேகராஜாக்கு, ஜனக மகாராஜாக்கு, ஏன்னா இப்பேற்பட்ட சக்கரவர்த்தி தன்னுடைய கௌரவம் காட்டிக்காமல் எங்களை கௌரவப்படுத்துகிற மாதிரி, ரொம்ப மரியாதை பண்ற மாதிரி, சத்தியவாதினாக சத்தியத்தையே சொல்லக்கூடிய தர்மிஷ்டனா இருக்கக்கூடியவர், யசஸ்வி கீர்த்திகரமா இருக்கக்கூடிய வார்த்தையை சொல்லி எங்களை பெருமைப்படுத்திட்டாரே, ஆஹா ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு அவர் மெய்மறந்து போறார். தத சர்வே முனிகணாக பரஸ்பர சமாகமே ஹர்ஷேணாஹதா யுக்தாஹா தாம் நிஷாம் அவசன் சுகம். அப்போ ரிஷிகணங்கள் எல்லாரும், அங்க இருக்கக்கூடிய ரிஷிகணங்கள் எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சார்கள், ஆஹா ஆஹா அப்படின்னு சந்தோஷத்தோடு அவ ஸ்ரீராமச்சந்திரவும் பிரபுவும் ஸ்ரீ சீதாதேவியும் பத்தி பேசிண்டே அப்படியே சுகமா அந்த ராத்திரியை கழித்தார். ராஜா ச ராகவ புத்திரௌ நிஷாம்ய பரிஹர்ஷிதா உவாச பரம பிரீதோ ஜனகேனாபி பூஜிதா. புத்திரான ஸ்ரீ ராமலக்ஷ்மணரை பார்த்து மனம் குளிர்ந்த மகாராஜா ஜனகராஜாவால சத்காரம் ஏற்பட்டு சந்தோஷமா அவ மூணு பேரும் சௌக்கியமா அங்க அன்னைக்கு ராத்திரி கழித்தார். ஜனகோபி மகா தேஜா கிரியாம் தர்மேண தத்துவவித யஜ்ஞஸ்ய ச சுதாபியாம் ச கிருத்வா ராத்திரி முவாச. மகா தேஜஸ்வியான சர்வசாஸ்திரத்திலையும் விதக்தனான ஜனக மகாராஜா யாகத்துக்கு வேண்டி புத்திரிமார்கள் எல்லாம் கூட்டிட்டு சாஸ்திரோக்தமான காரியத்தை அன்னைக்கு ராத்திரி பண்ணி தீர்த்தார். தத்தோ முனீனாம் ச நராதிபானாம் விசிருஜ்ய சங்கான் ஜனகோ மகாத்மனாம் தத்யக்ஞவாடம் விதிவத் பிரவிஷ்ய வாசராத்திரிம் பலசூதன பிரியா. அதுக்கப்புறம் இந்திரனுடைய நண்பனான ஜனக மகாராஜா மகாத்மாக்கள் மகாரிஷிகள் ராஜாக்கள் எல்லாம் யாத்திரை அனுப்பினதுக்கு அப்புறம் அந்த யாகசாலையில சாஸ்திர விதிப்படி அந்த ஜனக மகாராஜா அன்னைக்கு ராத்திரி கழித்தார் என்று சொல்லி அந்த சர்க்கம் பூர்த்தி. இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி ஆதிகாவே பாலகாண்டே ஏகோனசப்தி சப்ததிரிமத்சர்கஹ ஜானகீகாந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஆஞ்சநேய ஸ்வாமினஹ ஜெய. மேலும் 70வது சர்க்கம் அடுத்த நாளைக்கு கார்த்தால மகர்ஷிகள் எல்லாரையும் கூட்டிண்டு கிருத்த கர்மா வாக்கியஜ்ஞஹ ஜனகா புரோஹிதம் சதானந்தம் வாக்கியமுவாச. யக்ஞம் சமாப்தி ஆயிட்டுருது, நன்கு யாகம் முடிஞ்சது. வாக்கிய விசாரதான விசாரதனான ஜனக மகாராஜா புரோஹிதனான சதானந்தர்கிட்ட சொன்னாராம். என்ன சொன்னார்,
भ्राता मम महातेज वीर्यवानतिधार्मिकः कुशध्वजैरिख्यातः वैमध्यवसच्छुभाम् महातेजस्वियान வீரியசாலியான அதிதர்மிஷ்டனான குஷத்வஜன் அப்படிங்கிற என்னுடைய மம பிராதா என்னுடைய தம்பி புண்ணியத்தை ஆட்டமா சகலவித அபீஷ்டங்களையும் கொடுக்கக்கூடிய புஷ்பக விமானம் மாதிரி மங்களகரமான சாங்காஷ்யாம் புரீம் இக்ஷுமதீம் நதீம் பிபன் அத்யவசத் சாங்காஷ்யா அப்படிங்கிற நகரத்துல புரியல இக்ஷுமதி நதி ஜலத்துல பானம் பண்ணிட்டு வசிச்சுண்டு வரார் அப்படின்னு அந்த குஷத்வஜனை பத்தி சொல்றார். தமஹம் திரஷ்டும் இச்சாமி யஜ்ஞகோப்தா சமே மதஹம் பிரீத்திம் சோபி மகா தேஜா இமாம் போக்தா மயா சஹ மா தேஜஸ்யான் அவன் சுபகிருத்தியத்தை இல்லாம இருக்கிறது. அவன் இந்த இந்த நல்ல வேளையில ரொம்ப யோக்கியதை இருக்கக்கூடவன். நான் இந்த நடத்தக்கூடிய விவாக உற்சவத்துல அவனும் வரணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏவம் உக்த்வா துவஜனே சதானந்தஸ்ய சந்நிதௌ ஆகதா கேஜித் அவ்யக்ரா ஜனகஸ்தான் சமாதிஷத் சதானந்தையுடைய சதானந்தருடைய சந்நிதியில வைத்து இப்படி சொன்னதும் அங்கே முகத்தை காணித்து ஜனக மகாராஜா அவள்கிட்ட கல்பனை பண்றார். சாசனாத்து நரேந்திரஸ்ய பிரயுஷீகிரவாஜிபிஹி சமானேதும் நரவியாகரம் விஷ்ணுவிந்திராஜ்ஞயாயதா இந்திராஜ்ஞை மாதிரி இந்திரன் ஒரு கட்டளை போட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஜனகர் இங்கே கட்டளை போடுறார். இந்த விஷயத்தில் மகாராஜ்ஞையால் வேகம் குட்டிண்டுவாங்கோ அவரை புண்ணியாத்மாவான நரசிரேஷ்டனான குஷத்வஜனை வேகம் குட்டிண்டுவாங்கோ அப்படின்னு அனுப்பி வச்சாராம். சாங்காஷ்யாந்தே சமாகத்ய ததிருஷுஷ்ச குஷத்வஜம் ஞவேதன் யதாவிருத்தம் ஜனகஸ்ய ச விசிந்திதம். சாங்காஷ்யா அப்படிங்கிற புரியலோ அவர் இருக்கார் அங்க போய் குஷத்வஜ மகாராஜாவை பார்த்து ஜனக மகாராஜா எப்படி சொன்னார் குட்டின்னு வர சொன்னார் மன்னவா குஷத்வஜா நீங்கள் அதிபலா பலசாலிகளாக இருக்கக்கூட தூத சிரேஷ்டர்கள் எல்லாம் அங்கே வந்து அந்த குஷத்வஜ ராஜாட்ட சொன்னாராம். அந்த விருத்தாந்தத்தை எல்லாம் கேட்டுவிட்டு கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்னு குஷத்வஜ மகாராஜா பதில் சொல்லி கூட்டிட்டு வந்தாராம். ஜனக மகாராஜாவை பார்த்தார் தர்மிஷ்டனான அந்த குஷத்வஜ மகாராஜா. சோபிவாத்ய சதானந்தம் ராஜானம் சாபி தார்மிகம் ராஜாஹம் பரமம் திவ்யம் ஆசனம் சாத்தியரோகத. அப்போ அவர் வந்ததும் சதானந்த மகர்ஷி தர்மசீலனான மகாராஜாவை நமஸ்காரம் பண்ணி ராஜ்யயோக்கியமான உத்தமமான திவ்ய சிம்ஹாசனத்துல உட்கார்ந்தார். அவரை நமஸ்காரம் பண்ணி உட்கார்ந்தாராம். உபவிஷ்டாவு பௌதௌ தூ பிராதராவமிதௌ ஜசௌ அளவற்ற தேஜஸ்விகளும் வீரர்களுமான அந்த ரெண்டு சகோதரர்களை பார்த்து பேசினதுக்கு அப்புறம் மந்திரி முக்கியனான சுதாமன் அப்படிங்கிறவர் சொன்னாராம். கச்ச மந்திரிபதே சீக்கிரம் இக்ஷ்வாகுமமிதௌஜசம் ஆத்மஜௌ சக துர்தர்ஷம் ஆனயஸ்வசமந்திரினம். ஹே மந்திரி முக்கியா இப்பவே நீங்கள் நிஸ்தல தேஜஸ்வியாக இருக்கக்கூடிய தசரத சக்கரவர்த்தி அவரையும் மந்திரி சகிதமாக எல்லாரையும் புத்திரர்களையும் கூட்டிண்டு வந்து இங்கே வாங்கோ வேகம் கூட்டிண்டு வாங்கோ என்று சொல்கிறார். அதாவது தசரத சக்கரவர்த்தி மந்திரி சகிதமாக புத்திரர்களையும் கூட்டிண்டு வாங்கோ என்று சொல்லி ஔபகாரியம் சகத்வா தூரகுணாம் குலவர்தனம் அவர் அதேபடி கூட்டின்னு வந்தாராம். கூட்டின்னு வந்து அவர்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணி சொல்கிறார் இப்படி கூட்டின்னு வர சொன்னார் அப்படின்னு. கண்டிப்பாக அவர் வரேன்னு சொல்லி அவளும் வந்தார். அப்படி எல்லாரும் உட்கார்ந்துருக்கா. உபாத்தியாயர்கள் புரோஹிதர்கள் கூட்டு எல்லா மந்திரிகளும் ரிஷிகணங்களும் எல்லாரும் உட்கார்ந்துருக்கா. அப்போ என்னாச்சு மகாராஜா எழுந்தருளி இருக்கார். ராஜா ச ஜனக ஸ்ரீமான் ராஜராஜம் சானுஜ பிரத்யுத்கம்ய பிரஹிருஷ்டாத்மா பிரவேஷ்ய கிரகமர்ஹயத். இது வந்து என்னதான் சங்கல்பம் பண்ணிக்கிறது இல்லவா அந்த அந்த சீதாதேவியை ராமச்சந்திர பிரபுவுக்கு கொடுக்குறேன். எப்படி இப்படி சும்மா சொன்னால் போதுமா? ராமர் எந்த வம்சத்தில் வந்திருக்கார், சீதா விராட்டி எந்த வம்சத்தில் வந்திருக்கார் அதெல்லாம் அந்த சொல்லண்டாமோ? அதை சொல்ல தொடங்குறாராம் ஸ்ரீமானான ஜனக மகாராஜா பரமானந்தமாக சக்கரவர்த்திகிட்ட
பூஜை பண்ணி அவரை நன்னா சத்காரம் பண்றார். என்னோட்டு விதிதம் தே மகாராஜ இக்ஷ்வாகு குல தெய்வதம் பக்தா சர்வேஷு கிருத்தியேஷு வசிஷ்டோ பகவான் ரிஷீம். அப்போ அவர் சொல்றார், மகாராஜா மகர்ஷியான வசிஷ்ட பகவான் தான் இக்ஷ்வாகு குலத்துக்கே தெய்வம். அதனால நான் சொல்றது அவ்வளோ பெருமை கிடையாது, எனக்கு சார்பா வசிஷ்ட முனிவரே சொல்லுவார், அவர் தான் தெய்வம், அவருக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே இல்லை. அப்படி இருக்கிறத அவரே பேசுவார். மகர்ஷிமார் எல்லாரும் சேர்ந்து இந்த தர்ம ஆத்மாவான வசிஷ்ட பகவானே எங்களுடைய வம்சத்தை பற்றி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வசிஷ்ட பகவானே எழுந்தார். கண்டிப்பாக நான் சொல்கிறேன் என்று சொல்லி விஸ்வாமித்ர முனிவருடைய அனுமதியோட வம்ச பரம்பரையை சொல்கிறார். யாரோட? தசரத சக்கரவர்த்தியோட வம்ச பரம்பரையை வசிஷ்ட பகவான் சொல்கிறார். எப்பேற்பட்ட பரம்பரைன்னு பார்க்குறோம். ஏமமுக்த்வா நரசிரேஷ்ட ராஜ்யாம் மத்யே மகாத்மனாம் தூஷ்ணீம் பூதே தசரதே வசிஷ்டோ பகவான் ரிஷிகி. ராஜாக்கள் மகாத்மாக்கள் நடுவில் புருஷ சிரேஷ்டனான தசரத மகாராஜா எப்படி சொன்னதும் அவர் வந்து வசிஷ்ட பகவான் சொல்ல தொடங்கினாராம். அவ்யக்த பிரபவோ பிரம்மா சாஸ்வதோ நித்யா அவ்யய தஸ்மான் மரீச்சி சஞ்சக்ஞ மரீச்சே காஷ்யபசுதா. பிரம்மா சாஸ்வதனாக இருக்கக்கூடவர் பிரம்மா அல்லவா? அந்த பிரம்மாட்டேந்து கால கிரம தோஷ ரஹிதனான பிரம்மா அவர்கிட்டேந்து மரீச்சி பிறந்தார். மரீச்சியுடைய புத்திரன் காஷ்யபன். பிவஸ்வான் காஷ்யப காஷ்யபா ஜக்ஞேன். மனுர்வைவஸ்வத ஸ்மிருதா. காஷ்யபர்கிட்டேந்து சூரிய பகவான் பிறந்தார். சூரியபுத்திரர்கிட்டேந்து மனு பிறந்தார். மனுட்டேந்து இக்ஷ்வாகு பிறந்தார் அப்படின்னு சொல்லி தமிக்ஷ்வாகு மயோத்யாயாம் ராஜானம் வித்தி பூர்வகம் இக்ஷ்வாகோஸ்து சுதஸ்ரீமான் குக்ஷிரித்யேவ விஸ்ருதா. அந்த இக்ஷ்வாகுடைய அயோத்தியான முதல் ராஜா யாருன்னா இக்ஷ்வாகு தான். அந்த இக்ஷ்வாகுட்டேந்து தான் ஸ்ரீமான் அப்படிங்கிற லோக பிரசித்தியான இக்ஷ்வாகுடைய புத்திரன் பிறந்தார். குக்ஷி அப்படிங்கிறவர் இக்ஷ்வாகுடைய புத்திரன். குக்ஷே ரதாத்மஜ ஸ்ரீமான் விகுக்ஷிருத பத்யத விகுக்ஷேஸ்து மகாதேஜ பாண புத்திர பிரதாபவான். அதுக்கப்புறம் குக்ஷிக்கு ஒரு புத்திரன் உண்டானாராம். அவருடைய பெயர் விகுக்ஷி அப்படின்னு பெயர். அவருக்கு ஒரு புத்திரன் பாணன் அப்படிங்கிற பெயர். பாணஸ்யது மகாதேஜ அனரண்ய பிரதாபவான் அனரண்யாத் பிரதர்ஜக்ஞே த்ரிஷங்கஸ்து த்ரிஷங்குஸ்தே பிரதோசுதா. மகா தேஜஸ்வியான அனரண்யன் அப்படிங்கிறவருக்கு, அதாவது பாணனுடைய புத்திரன் அனரண்யன், அந்த அனரண்யனுக்கு ஒரு புத்திரன் பிறந்தார் பிருது. அந்த பிருதுவுடைய புத்திரன் தான் த்ரிஷங்கு. நம்ம த்ரிஷங்கு மகாராஜாவுடைய சரித்திரத்தை நல்லா கேட்டோமே விஸ்தாரமா. அந்த த்ரிஷங்கு பிருத்துவோடைய புத்திரர் தானா? மேலும் த்ரிஷங்குரோ த்ரிஷங்கோரபவத் புத்திரோ துந்துமாரோ மகாயஷாக துந்துமாரான் மகா தேஜோ யுவனாஸ்வோ மகாரதா. த்ரிஷங்குக்கு அதிகீர்த்திமானான துந்துமாரன் அப்படிங்கிற புத்திரன் பிறந்தார். துந்துமாரனுக்கு மகாவீரனான யுவனாஸ்வன் அப்படிங்கிற புத்திரன் பிறந்தாராம். அவருக்கு அந்த யுவனாஸ்மனுக்கு மாந்தாதா அப்படிங்கிற ஒரு புத்திரன் பிறந்தார். மாந்தாதுஸ்து சுத ஸ்ரீமான் சுசந்திருதபத்யத சுசந்தோர விபுத்ரௌ த்வௌ த்ருவசந்தி பிரசேனஜித. மாந்தாதாக்கு ஸ்ரீமானான சுசந்தி அப்படிங்கிற புத்திரன் உண்டானார். அந்த த்ருவசந்திக்கு பிரசேனஜித் அப்படிங்கிற ரெண்டு பேரும் சுசந்தி உடைய புத்திரர்களாக அந்த, அதாவது ரெண்டு குழந்தைகளாம் யாருக்கு? சுசந்தி அப்படிங்கிறவருக்கு த்ருவசந்தி பிரசேனஜித் அப்படின்னு ரெண்டு குழந்தைகள் ரெண்டு புத்திரர்கள் பிறந்தார்கள். யசஸ்வி த்ருவசந்தேஸ்து பரதோ நாம நாமத பரதாத்து மகாதேஜாசிதோ நாம ஜாத்தவன். பிரசித்தி பெற்ற அந்த பரதன் த்ருவசந்திரையுடைய புத்திரன் மகா தேஜஸ்வியானவர். அந்த பரதமே உண்டாக்கினார் இல்லையோ, தபஸ் பண்ணி பரதம் உண்டாக்கினார். அந்த சூரர்கள் அந்த சமயத்தில் தான்
இந்த ஹைஹரேரன் எஸ்யைதே பிரதிராஜான உதபத்திய சத்ரவான் ஹைஹயா தாலஜங்காஷ்ச சூராம்ஷ்ச சசிபிந்தவஹ. அந்த ஹைஹயர்கள் தாலஜங்கர்கள் சசிபிந்தவர்கள் வலம் அந்நியராஜாக்கர்கள் ஓகேவா, அவ அந்த அந்நியராஜாக்கள் கூட விரோதம் உண்டாகி எதிர்ப்பாகி இந்த ராஜா வந்து ஜெயித்தார். ஆனால் ஏதோ காரியவசால யுத்தம் உண்டாகி அந்த ராஜா வந்து ஓடிக்கப்பட்டு விட்டார். அவரோ என்ன பண்ணுறார், ஹிமாலயத்தில் போய் வசித்து தபஸ் பண்ணுறார். அங்கே அந்த கால தர்மமும் பேய்வான், கால தர்மம் இல்லைவா, காலம் வந்துடுத்துனா பிராணனை விட வேண்டியதானே, அப்போ அங்கே தீ பிடிச்சு கொடுத்து அப்படி பிராணனை விடுறார். த்வேசாஸ்ய பார்யே கர்ப்பிண்யம் பபூவுருதி ஸ்ருதிஹி ஏகா கர்ப்ப விநாசாய சபத்னி துகரம் ததௌ. அந்த காலத்தில் இவருக்கு ரெண்டு பத்னிகள் இருந்தா, ரெண்டு பத்னிகளும் கர்ப்பவதிகளாக இருந்தா, ஆனால் இவா ரெண்டு பேரும் இந்த இளைய பத்னி இருக்காளே இல்லையோ, மூத்த பத்னிக்கு கர்ப்பம் உண்டா இருக்குதுனால அவள் வந்து இந்த ராஜாவை ராஜா பட்டம் அந்த குழந்தைக்கே போயிடுமே அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கல்மஷ சித்தத்தினால விஷம் கொடுத்துட்டா அந்த கர்ப்பவதியாக இருக்கக்கூட மூத்த பத்னிக்கு யாரு சின்ன பத்னி ரெண்டாவது மனைவி கொடுத்துட்டா. அந்த அதே காலத்தில் பிருகு வம்சஜனும் செவனன் அப்படிங்கிற பேரு உடைய அந்த மகர்ஷி ஹிமாலயத்தில் அங்கே வந்து தபஸ் பண்ணிட்டு இருந்தார். அந்த சமயம் இப்படி நடந்திருக்கு. அப்போ மகாபாகியவதியான அவள் உத்தமனான புத்திரனை ஆசைப்படுறக்கூடிய மூத்த மனைவி நேராக போய் அந்த தபஸ் பண்ணக்கூடிய பிருகு வம்சஜனை நமஸ்காரம் பண்ணி சொல்கிறார். தமிருஷிம் சாபியவாகம்ய காளிந்தி சாபியபாதயத் சதாமபியவதத்விப்ரஹ புத்ரேப்சம் புத்திர ஜன்மனி. காளிந்தி அப்படிங்கிற பெயர் அவளுக்கு மூத்த மனைவிக்கு. அவள் வந்து மகர்ஷிட்டமை நமஸ்காரம் பண்ணி எனக்கு குழந்தை வேணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன், ஆனால் இப்படி விஷம் கொடுத்துட்டா நான் என்ன பண்ணுறது தெரியலை அப்படிங்கிறத அந்த புண்ணியவதியான அந்த காளிந்தியை பார்த்து அந்த மகர்ஷி சொல்கிறா, நீ கவலைப்படாதேம்மா, உனக்கு நல்ல சத்புத்திரன் பிறப்பார், ஸ்ரீமானான தேஜஸ்வியான ஒரு சத்புத்திரன் உன்னுடைய வயிற்றில் இருக்கார், அது கண்டிப்பாக சஞ்சனிஷ்யதி மா சுச்சஹா, கவலைப்படாதே கண்டிப்பாக பிறப்பான். ஏவ முக்தா மகாபாகா அசிதே ஸ்வர்கதே சதி நிதாய சேதோ நிருபதௌ வித்யுல்லேகே சுப்ரபா லேகேவ சுப்ரபா. அவன் வந்து மின்னல் பிணர் மாதிரி மகாகாந்தியாக இருக்கக்கூடியனதும் துக்க மகன்றதான ஸ்வர்க்கத்தையே அடையக்கூடியனதுமான சித்த அர்ப்பணத்தாலையும் பதிவிரதையினாலையும் ராஜபுத்திரியும் பட்ட மகிஷியும் சிவன மகர்ஷியை சரணமடைஞ்ச குலஸ்திரியுமான அந்த காளிந்தி தேவி காளிந்தி அம்மா வந்து என்ன பண்ணுறா, இவர் சொல்லி அனுகிரகத்தினாலேயே பிரகாசம் அடைஞ்சாலாம், அப்படி ஒரு புத்திரனையும் பிரசவித்தாள் பெற்றெடுத்தாள். சபத்யா துகரஸ்தஸ்யை தத்தோ கர்ப்பஜிகாம்சயா சஹதே நகரேணைவ ஜாதஸ்ஸ சகரோபவத. கர்ப்பத்தை இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு தானே விஷம் கொடுத்தா, ஆனால் அந்த விஷமே அவளுக்கு அந்த குழந்தைக்கு பூஷணமாச்சா, அதனால அந்த விஷமத்தினால எடுத்த கரம் அப்படின்னா விஷம் இல்லையோ சகரன் கர் அப்படின்னு பெயர் போட்டுட்டா அந்த குழந்தைக்கு, விஷத்தையே பூஷணமாக்கிட்டா சகரன் அப்படின்னு பெயர் போட்டாலாம் அந்த குழந்தைக்கு. சகரஸ்யா சமஞ்சஸ்து அசமஞ்சா ததா அம்சுமான் திலீபோம் சுமத புத்ரோ திலீபஸ்ய பகீரதா. அந்த அசமஞ்சன்தான் அந்த சகர மகாராஜாவுடைய புத்திரர். சகர மகாராஜா சொன்னோமே இல்லையோ, அவருடைய புத்திரர் அசமஞ்சன். அசமஞ்சனுக்கு அம்சுமான் அப்படிங்கிறவர் உண்டானார். அம்சுமானுடைய புத்திரன் யாரு, திலீபா அம்சுமத புத்திரா. அம்சுமானுடைய புத்திரன் திலீபன். பின்ன திலீபனுடைய புத்திரன் பகீரதன் அப்படிங்கிறவர். பகீரதனுடைய புத்திரன் தான் ககுஸ்தன் அப்படிங்கிறவர். அவருக்கு ஒரு ரகு பிறந்தார். ரகோஸ்து புத்திரஸ்தேஜஸ்வி பிரவருத்த புருஷாதக கல்மாஷபாதோப்பியபவத் தஸ்மா ஜாதஸ்து சங்கணா. ரகுவுக்கு தேஜஸ்வியான ஒரு புத்திரன் பிறந்தார், ஆனால் ஒரு சாபம் ஏற்பட்டது அந்த குழந்தை ஒரு விகிருதமாக ஆகணும் அப்படின்னு. அப்போ அந்த சாபத்தினாலேயே புருஷாதகா அப்படின்னா நரமாம்சம் சாப்பிடக்கூடியனவனும் கல்மாஷபாதகா கருத்து காலுகள் இருக்கக்கூடியவருமான ஒரு புத்திரன் பிறந்தான். அவனுடைய பெயர் பிரவிருத்தன் அப்படின்னு அந்த ரகுவுக்கு பிரவிருத்தன் அப்படிங்கிற புத்திரன் பிறந்தார். அவருக்கு சங்கணன், அந்த பிரவிருத்தனுக்கு சங்கணன் அப்படிங்கிற புத்திரன் பிறந்தாராம். சுதர்சன சங்கணஸ்ய அக்னிவர்ண சுதர்சனா சீக்ரகஸ்வக்னிவர்ணஸ்ய சீக்ரகஸ்ய மருத சுதஹான் மரோ பிரஷ்
பிரசுஷ்ருகஸ்தாசீத் அம்பரீஷ பிரசுஷ்ருகாத் சுதர்சனன் சங்கணன் சொன்னோமே சங்கணனுக்கு சுதர்சனன் அப்படிங்கிற புத்திரன் பிறந்தார் சுதர்சனன்ட்டேந்து அக்னிவர்ணன் உண்டானார் அக்னிவர்ணன்ட்டேந்து ஷீக்ரகன் அப்படிங்கிறவர் உண்டானார் ஷீக்ரகன்ட்டேந்து மரு அப்படிங்கிறவர் உண்டானார் மருவுட்டேந்து பிரசுஷ்ருகன் அப்படிங்கிறவர் உண்டானாராம் லாஸ்ட்ல பிரசுஷ்ருகன்ட்டேந்து அம்பரீஷன் உண்டானார் அம்பரீஷஸ்ய புத்ரோபூன் நகுஷ பிருத்திவீபதிஹி நகுஷஸ்ய யயாதிஸ்து நாபாகஸ்து யயாதிஜஹ அந்த அம்பரீஷனுடைய புத்திரன் நகுஷன் அப்படிங்கிறவர் அவர் தான் பூமண்டலத்துக்கே அதிபதியாக இருந்தார் அந்த நகுஷன் அப்படிங்கிற ராஜா அந்த நகுஷனுக்கு ஒரு புத்திரன் உண்டானாராம் யயாதி அப்படிங்கிறவர் சாரி நகுஷனுடைய புத்திரன் யயாதி அதுக்கப்புறம் நாபாகா யயாதிஜா அந்த யயாதிக்கு புத்திரனாக இருக்கிறவர் நாபாகன் அப்படிங்கிறவர் நாபாகஸ்ய நாபாகஸ்ய அஜஹா பபூவ நாபாகனுடைய புத்திரன் அஜன் பிறந்தானாம் அஜமகாராஜா சொல்கிறோமே அந்த அஜமகாராஜாக்கு தான் தசரதா அபவத் அந்த அஜமகாராஜாவுடைய புத்திரன் தான்ப்பா தசரத மகாராஜா அந்த அஸ்மாத் தசரதா பிராதரௌ ராமலக்ஷ்மணௌ ஜாதௌ அந்த தசரத மகாராஜா டேந்து தான் இந்த அண்ணா தம்பிகளான ஸ்ரீ ராமலக்ஷ்மணர்கள் பிறந்தார் அப்படின்னு ராமலக்ஷ்மணருடைய பரியந்தம் வரைக்கும் அவருடைய வம்சத்தை யாரோட தசரத ராஜாவுடைய ராமருடைய வம்சத்தை பூரா சொல்லிட்டு வந்தார் வசிஷ்ட முனிவர் ஆதிவம்ச விசுத்தானாம் ராஜ்யாம் பரமதர்மிணாம் இக்ஷ்வாகுகுலஜாதானாம் வீராணாம் சத்யவாதினாம் ராமலக்ஷ்மணயோர்த்தே த்வத்சுதே வரயே நிருபம் சதசாபியாம் நரசிரேஷ்ட சதுஷே தாதுமர்ஹசி ராஜாக்களான முதல்லேந்தே இருக்கக்கூடியது அதிதர்மிஷ்டர்களான சூரர்களான சத்தியசந்தர்களான இக்ஷ்வாகு வம்சத்தில் பிறந்தவர்களான ஸ்ரீ ராமலக்ஷ்மணர்கள் ராஜா இவ ரெண்டு புத்திரர்கள் இருந்தா இவாளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு வரையே வரையே துவத்சுதே வரையே உன்னுடைய ரெண்டு புத்திரிகள் அல்லவா சீதா பிராட்டி அந்த ரெண்டு புத்திரிகளையும் வரிக்கிறதுக்கு நாங்கள் ஆசைப்படுறோம் நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு சதுஷேதாதுமர் ஹசி நீங்கள் உங்களுடைய புத்திரிகளை கொடுக்கறதுக்காக உங்களுடைய மனசும் கனியணும் உங்களுடைய மனசும் வைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு வசிஷ்ட முனிவர் என்ன பண்ணினாராம் அந்த தசரத மகாராஜாவுடைய வம்சத்தை சொல்லி பூர்த்தி பண்ணினார் அப்படிங்கிறது வரைக்கும் இந்த சர்க்கம் இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவியே பாலகாண்டே சப்ததிதம சர்க ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம மேலும் இது வந்து ராமருடைய சைடு கேட்டாச்சு மேலும் சீதா பிராட்டியுடைய சைடுலவா ஜனக வம்ச பரம்பரையை சொல்லக்கூடியது நாளைக்கு அனுபவிக்கலாம் ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேண மகீம் மகிஷாஹ கோபிராமணேபிய சுபமத்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து காலே வர்ஷது பர்ஜன்யா பிருத்திவீ சஸ்ய சாலினி வேஷோயம் க்ஷோபரஹிதா பிராமணா சந்து நிர்பயாஹ அபுத்ரா புத்ரிணஸ் சந்து புத்ரிணஸ் சந்து பௌத்ரிணஹ அதனா சதனா சந்து ஜீவந்து சரதாம் சதம் சரிதம் ரகுநாதஸ்ய சதகோடி பிரவிஸ்தரம் ஏகைகமக்ஷரம் ப்ரோக்தம் மகாபாதகநாசனம் ஷிண்வன் ராமாயணம் பக்த்யா யஃ பாதம் பதமேவ வா சயாதி பிரம்மணஸ்தானம் பிரம்மணா பூஜ்யதே சதா ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாஃ பதயே நமஹ யன்மங்களம் சஹஸ்ராட்சே சர்வதேவ நமஸ்கிருதே விருத்ரநாசோ சமபவத் தத்தே பவது மங்களம் யன்மங்களம் சுபர்ணஸ்ய வினதா கல்பயத் புரா அமிர்தம் பிரார்த்தயானஸ்ய தத்தே பவது மங்களம் மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் அமிர்தோத்பாதனே தைத்யான் க்னதோ வஜ்ரதரஸ்ய யத் அதிதிர் மங்களம் ப்ராதாத் தத்தே பவது மங்களம் த்ரீன் விக்ரமான் ப்ரக்ரமதோ விஷ்ணோரமித தேஜசஹ யதாசீன் மங்களம் ராம தத்தே பவது மங்களம்
ऋषयस्सागराद्वीपा वेदालोकादिशस्तते मङ्गलानि महाबाहो दिशन्तु तव सर्वदा कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतिस्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयेतत् जानकीकान्तस्मरणं जय जय राम राम आञ्जनेयस्वामिनः जय राम 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 राम